விகர்மாவை நாம தான் பண்றோம். நம்மளுடைய அதாவது உள் இந்திரியங்கள் தான் பண்ணுது, ஆத்மாவனுடைய அங்கங்கள் தான் விகர்மா பண்ணி இருக்கு, பண்ண வச்சிருக்கு, பண்ணது அந்த செஞ்சதனுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கான விதைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதும் அதே ஆத்மா தான். அப்போ அதை வந்து சரிப்படுத்திக்கிற காரியம் கூட ஆத்மா தான் பார்க்கணும். இல்ல பாபா தானாவே வந்து நான் விகர்மத்தை விநாசம் பண்ணிடுறேன்னு சொல்லல. விகர்ம விநாசம் படுத்தி கொடுக்கறது பாபாவாவே இருந்தாலும் ஆனா அதுக்கான பெரிய முயற்சி எடுக்க வேண்டியது என்னுடைய சூற்றும இந்திரியங்கள் தான். இப்ப நான் விகர்மன்னா எப்படி நடந்தது, கர்மா பலமான கர்மா, அதாவது பாவ கர்மா. முதல்ல வந்து இந்த விருத்தி, இந்த பார்வை, ஆத்மாவினுடைய மனக்கள், விருத்தி, பாவனை, சிந்தனை, இதெல்லாமே துவாபர யுக ஆரம்பத்திலே மாறுது. பாவனைகள் மாறுது, சிந்தனைகள் மாறுது, பார்க்கிற பார்வை கோணம் மாறிப்போ, உணரக்கூடிய விருத்தி மாறிப்போகுது துவாபர யுகத்துல. ஒவ்வொன்னையும் அதுக்கு முன்ன எப்படி உணர்ந்து வந்தோம் சொர்க்கத்துல, அதே உலகம் தான், அதே மாதிரி மனித உறவுகள் தான், மனித உடல் தான். ஆனா பாக்குற கண்ணோட்டம் என்னுடையதுன்றதுக்கு போய் நானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனைகளும் மாறி போச்சு. எப்போ திருஷ்டி மாறி போச்சு, சிருஷ்டியும் மாறி போச்சுன்ற பாரு. அப்போ முதல் முதல்ல உள்ளுக்குள்ளதான் அந்த அழுத்தி ஏற்படும். விகர்மாவுக்கு மூல காரணம் உள்ளுக்குள்ள ஏற்படுற இந்த தடுமாற்றம். போக போக என்ன ஆகுது, அதை பிடிக்க ஆரம்பிக்கிற கிரகணம் நம்மள பிடிக்கல, நாம தான் போக போக அது தொடர்ந்து அதை பிடிச்சுக்கிட்டே முன்ன போறோம். அப்படி போக போக என்ன ஆகுதுன்னா அது மற்ற இந்திரியங்களுக்கும் பரவும். ஒரு கிருமி உள்ள போச்சுன்னா பரவுது பாருங்க, ஒவ்வொரு இடத்துல இன்னொரு இடம், அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியமா பரவி பரவி நம்ம மனசுக்கும் புத்திக்கும் பெரிய போராட்டமா இல்லைன்னா முழு நேர வேலையை மாறி போகுது போக போகும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்தம் மூலமா கொண்டு வரோம், செயல் மூலமா கொண்டு வரோம், உடல் மூலமா, பணம் மூலமா, பதவிகள் மூலமா, பல வகையில நாம வந்து அந்த தவறான கொள்கைகளை அந்த சிந்தனைகளை வந்து வெளியே கொண்டு வர அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பண்ணி மற்றவங்களுக்கும் பிரேரணை கொடுக்கறவங்களா மாறி மற்ற ஆத்மாக்கள் கூட அந்த வழியில போறதுக்கான ஒரு ஆதாரமா நாம ஆயிடுச்சு. இப்படி பல ஜென்மங்கள் நடந்திருக்கு. அழுக்கு உடலை எடுத்து எடுத்து அழுக்க மாறி போறோம்னா அந்த அழுக்கு உடலை எடுக்கிறதுக்கு காரணமான அழுக்கான சிந்தனையே எனக்குள்ளதான் முதல்ல வந்திருக்கு. அதனாலதான் அழுக்கான உடலை நான் எடுக்க வேண்டி வந்தது. இப்படி பல ஜென்மங்கள் தொடர்ந்து விகர்மா உருவாக்கி அதுக்கான சம்ஸ்காரம் உருவாக்கி அதுக்கான பலாபலன்களையும் சுமையா உருவாக்கிட்டு தான் ஆத்மா தமோ பிரதான நிலையில பதித்தம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து அடைஞ்சிட்டான். அந்த நேரத்துல தான் பாபா வந்து இந்த குழந்தைய தத்து எடுக்கிறார். தத்து எடுத்த உடனே நீ துக்கம் அசாந்தியில மாட்டிட்டு இருக்க, இதுல இருந்து விடுவீங்க என்ன அப்படின்னு கூப்பிட்ட, நான் வந்துட்டேன் வா ஒவ்வொருத்தரும் வாங்க விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரா என்ன? அவர் எப்படி விடுவிக்கிறாரு அப்படின்னா நம்மள வந்துட்டு நம்மளுக்கு வந்து முதல்ல நீ ஆத்மான்ற ஞானம் கொடுக்குற. நான் என்னுடைய மனக்கண்ல என்னுடைய உருவத்தை வேற மாதிரி காட்டுறேன், என்னுடைய புத்திக்கு வேற மாதிரியான விஷயங்கள், இயற்கையான நிஜமான விஷயங்களை எனக்கு புத்திக்கு அனுப்புறேன், என்னுடைய விருத்தியை மாத்துறேன், என்னுடைய பாவனையை மாத்துறேன். எல்லா சூட்சும இந்திரியங்களுடைய போக்கையும் பாபா உண்மை பக்கம் திருப்புறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் உணர ஆரம்பிக்கிறேன், அதை பிடிக்க ஆரம்பிக்கிறேன். அது பிடிக்க முடியாது இருக்கு,
அப்போ பாபா உதவி செய்யற. என்ன பிடிச்சிக்கோ, ஒன்ன பிடிச்சிக்கிறது ஒண்ணு விட்டுடும். இதுதான் பாபாவனுடைய ஒரு யுக்தி. என்னை நினைவு செய்துட்டே நான் சொல்றது கவனிச்சுக்கிட்டே வா, எனக்கு என்ன பிடிச்சுக்கிட்டே ஒவ்வொரு அடியும் முன்னாடி வை. என்ன பிடிச்சிக்கோ, அதாவது என்னுடைய நினைவுல என்ன பிடிச்சிக்கோ, அடுத்த அடிய நீ நான் சொல்ற மாதிரி உணர்வுகள்ல முன்னப்போ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதோ பாதையில போயிட்டு என்ன பாபா இன்னொரு பாதையில கூட்டு வர. இது சிரேஷ்ட கர்மா, சிரேஷ்ட மார்க்கம் ஸ்ரீமத். அந்த சிரேஷ்ட மார்க்கத்துக்குள்ள கொண்டு போகும்போது சிரேஷ்டமான கர்மா சுகர்மான்னு பேரு. சுகர்மா பண்ண வைக்கிறார் நம்ம. எந்த மனசால உடல் உடல் நானு, உடல்கள் எல்லாம் என்னுடையவர்கள், உடலுக்கு தேவையான உடைமைகள் என்னுடையவர்கள் நம்ம மனசால நினைச்சிட்டு இருந்தோமோ, புத்தியால அத நிரப்பி இருந்தோமோ, அந்த மனசு புத்திக்கு முதல்ல நீ ஆத்மா, உன்னுடையவன் நான், பரமாத்மாவான நான், உன்னுடையவைகள் அப்படின் போது என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பர்சனாலிட்டி இருக்கும், அதுதான் உன்னுடைய. இப்படி எல்லாத்தையுமே மாத்தி அதை நினைக்க சொல்ற. முழுமையான பாவனமான ஆத்மா எப்ப தயாராகும் அப்படின்னா, பாபா அதுக்கு மூணு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஒண்ணு, சதா ஆத்மாவுடைய நினைவுல இரு, ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சுக்கிட்டு அதுக்காக வேண்டி சுதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே சோத்திக்கிட்டே இருக்கும் மன புத்தி. நான் யார், நான் யார், ஆதி அனாதியிலிருந்து ஆரம்பிக்கின்றா இருப்பார். திரும்ப என்னுடைய நினைவில் எல்லா சம்பந்தங்களையும் இணைச்சு போன்றார். அடுத்த விஷயம், ஆத்மான்னு உன்னை உணர்ந்த பிறகு என்னுடைய நினைவுக்குள்ள முழுகுன்றார், அந்த அன்புல முழுகுன்றார். அடுத்த ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உன்னை சுத்தி இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நீ தெய்வீக குணங்களை மட்டும் தாரணை செய், தெய்வீக குணங்களை மட்டும் அணிஞ்சிக்கோ எல்லா நேரத்திலையும். இந்த மூணு விஷயம் நமக்குள்ள கொண்டு வரப்பா. நான் உடல் ஆயிட்டு உடலுடைய உலகத்துல முழுகி அசுர குணங்களை தாரணை பண்ணிக்கிட்டே போனேன், அசுர கர்மாக்களை செஞ்சுக்கிட்டு வந்தேன், எனக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் துக்கம் கொடுத்துட்டு வந்தேன். அந்த பாதை வேற. இப்ப அதுக்கு நேர் எதிர்மறையா, அதாவது நேர்மறையா பாபா நம்மள எப்படி கொண்டு வர்றாரு, என்னை ஆத்மான்னு உணர்ந்து அவரோடு இணைச்சி அவருடைய குணங்களை நினைவு செய்ய சொல்லி, என்னுடைய இயற்கையான குணங்களை நினைவு செய்ய சொல்லி, அந்த கடமைகளை நினைவு செய்ய சொல்லி, காரியமும் எல்லா இந்திரியங்கள் மூலமும் செய்யறார். உடல் மூலமா சேவிக்கிறார், சுகர்மா சிரேஷ்ட கர்மா. வாய் மூலமா சேவிக்கிறார், மன புத்தி மூலமா அவரை நினைவு செய்ய சொல்றார். அப்படி பல காரியங்கள் என்னதான் செய்ய வைக்கிறார், ஏன்னா நான் தான் விகர்மா பண்ணேன். இப்போ நான் தான் அதுக்கான எதிர்விளைவு எதிர்வினை செய்ய வைக்கிறார் பாபா. எப்போ வந்து பாபாவனுடைய நினைவுல பாபாவனுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு அவருடைய கையை பிடிச்சிட்டு அடி நான் வச்சுட்டு முன்ன போறனோ, அப்பதான் விகர்ம விநாசம் ஆகுது, எனக்குள்ள தெய்வீ குணம் தாரணையாகும். அவர் நானா வந்து உன் விகர்மத்தை விநாசம் பண்ணிடுறேன்னு சொல்றது இல்லை. உன்னுடைய எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. எந்த அளவுக்கு கீழ் இறங்கி போயிட்டியோ அந்த அளவுக்கு சிகரத்தை ஏற வேண்டியதும் உன்னுடைய காரியமா தான், நீதான் ஏறணும் சிகரம். அங்க நான் ஒரு அடி வச்சேன், பல அடி மாயா என்ன கீழே உருட்டிக்கிட்டு வந்து கீழே விழ வச்சான். உருண்டுகிட்டு வந்தோம், துவாபரயுகத்திலிருந்து இறங்கிட்டு வந்தோம், துவாபர இறுதியிலிருந்து உருண்டுகிட்டு வந்தோம். கலியுகம் ராவண ஹெல்ப் பண்ணான், இங்க ராமன் ஹெல்ப் பண்றாரு மேல பறந்து போ, ஏறி போறதுக்கும் பறந்து போறதுக்கும் இவர் உதவி செய்யும். ஆனா முயற்சி காரியம் பண்றது எல்லாமே நான் தான், அங்க பண்ணதுக்கும் நான் தான் பொறுப்பு, இங்கேயும் நான் தான் பண்ணி ஆகணும், நான் தான் புருஷார்த்தம் பண்ணணும், விதிப்படி பண்ணணும். ஆனா அப்போ பாபா வந்து நம்மள சிரேஷ்ட ஆத்மாவும் மாத்திடுவார். அதனால விகர்மாவை பாபா விநாசம் பண்றாருன்றதும் உண்மைதான்.
ஆனா அதுக்கான பொறுப்பு காரியம் என்னுடையதா இருக்கு முயற்சின்றதும் உண்மைதான். அப்புறம் விகர்மான்னா என்ன, பாபாவுடைய நினைவுல விகர்மம் விநாசம் ஆகுது அப்படின்னா கர்மா அப்படின்றது என்ன, வெளிப்பாடு, ஆத்மாவினுடைய உள்ளுக்குள்ள நடக்கிற சிந்தனைகளினுடைய வெளிப்பாடு தான் கர்மா. மாயா அப்படின்னு பாபா வெறும் காமனை மட்டும் சொல்றது கிடையாது. ராவணன் மாயா சத்ரு, மகாசத்ரு, மகாசத்ருக்கு காமம் மகாசத்ருன்றார் பாபா. அதே நேரத்துல மாயா அப்படின்ற மகாசத்ரு பழைய எதிரி, மகாசத்ரு அவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாயான்னு அஞ்சு விகாரங்கள் தான். பாபாவுடைய நினைவுல அஞ்சு விகாரங்களும் தான் மாற்றம் அடையும், வெறும் காமம் மட்டும் கிடையாது. ஆனா காமத்தை மகாசத்ருன்னு ஏன் சொன்னார் பாபா? புரோதத்தை அதுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்தாரு, அடுத்த விகாரங்களுக்கு அடுத்தடுத்த இடம் தான் இருக்கு. புரோதத்தை பாபா பூதம்னு வர, பெரிய பூதம் காமம்ன்றது, அதை விட பெருசு தேக அபிமானம்ன்றார். காம விகாரத்தை விட இன்னும் வலிமை வாய்ந்தது தேக அபிமானம்ன்றதுன்றார். ஆனா விகர்மா விநாசம் ஆகுதுன்னா அஞ்சு விகாரங்களுமே விநாசம் ஆகணும். ஏன்னா மாயான்றதுக்கு அஞ்சு முகம் இருக்கு, ஒரே முகம் கிடையாது, காமம்ன்ற ஒரு முகம் கிடையாது. ஆனா காமம் அதுதான் பிரதானம். நீங்க காம சிதையில உட்கார்ந்துருந்தீங்க, அதனால கருப்பாயிட்டீங்க. கோவ அக்னியில உட்கார்ந்துருந்தீங்க, கருப்பாயிட்டீங்கன்னு சொல்லல. காம அக்னியில சிதையில உட்கார்ந்து கருப்பாயிட்டீங்கன்ற காமம்னா முதல்ல என்ன, கோபம்னா நமக்கு தெரியுது, லோபம்னா நமக்கு தெரியுது, பொருட்கள் மேல இருக்கக்கூடிய பேராசை, அதாவது அந்த பொருட்கள் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு, அடிமைத்தனம், அது பின்னாடி அலையக்கூடிய அடிமைத்தனம், பற்றுதல், இந்த உடல்கள் மேல இருக்கிற ஈர் ஈடுபாடு, உறவுகள்ன்ற உரு ரீதியில, அதுதான் மோகம்னு சொல்றது. தன்னுடைய ஒரு ஜென்மத்தினுடைய ஏதாவது ஒரு விசேஷம் தனக்கே புரியுதுன்னா அது மேல தனக்கு ஒரு ஈடுபாடு, அதை வந்து பெருசா காட்டிக்கிற ஒரு முனைப்பாடுதான் ஆகட்டார். இது எல்லாமே ஆத்மாவுக்கு எதிரானவைகள் தான். பாபா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நமக்கு ஞானம் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சக்தி கொடுக்குறாரு வெளியே வரத்துக்கு. எல்லாத்துக்கும் மூல விதைகள் என்ன இருக்கோ அதையும் பாபா தான் அழிச்சு கொடுக்குறாருன்னா. ஆனா காமம் ஏன் ஹைலைட், காமம் மட்டும்தான் பாபா அழிக்கிறாருன்னு கிடையாது. முதல்ல காமம்னா என்ன டெபினிஷன் புரிஞ்சுக்கணும். காமம் ஆதி மத்திய அந்திமத்துக்கு துக்கம் கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காமம்தான் நமக்கு துவாபர ஆதியிலிருந்து கலியுக அந்திமம் வரலையும் வருது. ஆனா குரோதம் வரல, அப்புறமா தான் வந்தது, மோக லோப அகங்காரம் அப்புறமா தான் வந்தது அப்படின்னு சிலர் ஏனோ நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, பாபாவே சொல்றாரு சில முரளிகள்ல, இந்த பூதங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு இணைப்பு இருக்கும். எப்படி நீங்க ஞானத்தினுடைய ஆழத்துக்கு போனீங்கன்னா அங்க யோகம் வெளிப்படும். ஞானமும் யோகமும் இணைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா தாரணி தேவையும் ஏற்படும். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்குன்ற. ஏன் இப்படி ஒரு சம்பந்தமான ஒரு விஷயத்த பாபா கொண்டு வந்தாருன்னா, காமம் எங்க இருக்குமோ குரோதமும் இருக்கும், குரோதம் காமம் இருந்ததுன்னா மற்ற விகாரங்கள் கூடவே இருக்கும்ல பாபா பல முறையில சொல்ற. இது அப்புறமா அப்புறமா வந்ததுன்னா பாபா எப்பவுமே சொல்ல கிடையாது. ஆனா ஆதி மத்திய அந்திமம் துக்கம் கொடுக்கறதுன்னு காமம் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறார். லோபம் ஆதி மத்திய அந்திமம் துக்கம் கொடுக்குது, அகங்காரம் ஆதி மத்திய அந்திமம் துக்கம் கொடுக்குது, குரோதம் கொடுக்குதுன்னுலாம் பாபா சொல்லல, காமத்தை பத்தி தான் சொல்றார். அதை வச்சு நாம என்ன யோசிக்கிறோம், இதுதான் ஆதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருந்தது, அவ்வளவுதான். ஆனா காமம்னா என்ன, உடல் இன்பம்னு அர்த்தம் மட்டுமே கிடையாது. பாபா சொல்றாரு இங்க நமக்கே பிரம்மச்சரியம் போய் படி பாத் நகின்றார். நீ பிரம்மச்சாரியா இருக்கிறன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்ட்டார்.
இதை என்ன காமத்தையும் ஜெயிச்சுட்டேனே, பிரம்மச்சரியமே இருக்கிறேனே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றாரு பாபான்னா, அந்த காமன்றதே விட்டுட்டேன். என்னதான் ஓ சரண்டர்ஸ் எல்லாம் அதை பயன்படுத்தவே கிடையாது. இல்லறத்துல இருக்கிறவங்க கூட பவித்திரமாக முயற்சி பண்ணிவோம், மேல வந்துட்டு இருக்கோம்ல. அப்ப நம்ம ஜெயிச்சுட்டோமே, ஆனா கோபத்தை விட முடியல யாராலையும். எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரிக்கும் கோபத்தை விட முடியல. காமமே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே போன சன்னியாசிக்கு எவ்வளவு கோபம் இருக்கு. நம்ம யஜ்ஞத்துல எல்லாருக்கும் எவ்வளவு கோபம் இருக்கு, எவ்வளவு லோபம் இருக்கு, எவ்வளவு அகங்காரம் இருக்கு, மோகம் கூட எவ்வளவு இருக்கு நமக்குள்ள. காமம் ஒழிச்சு அழிஞ்சிருச்சுன்னா சரண்டர் ஆனவங்க எல்லாரும் காமத்தை ஜெயிச்சுட்டாங்க. அன்னைக்கே காம விகாரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க அவங்க. அப்ப உடனே விகாரம் விநாசம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொர்க்கத்துக்கு ஏன் போகாம இருக்காங்க? அங்க கோபம் இருக்கு, இன்னைக்கும் லோபம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. அதையெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் பாபா இத்தனை வருஷம் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஜென்மம் எடுத்த உடனே முதல்ல தியாகம் பண்ண விரும்புறது விகாரத்து தான், அதாவது காம விகாரத்து தான். நாங்க தூய்மையா இருக்கணும்ன்றதுதான் எல்லாரும் மனசுலயும் முதல்ல வருது. ஏனோ இயற்கையா நான் இன்னிலிருந்து எப்படியா நான் பவித்திரமாகணும், பவித்திரம்ன்ற வார்த்தையே நாம எல்லாருடைய இதயத்திலையும் பதிஞ்சது எதுன்னு ஆட்டோமேட்டிக்கா நாடக பிளான் அனுசாரமா நம்ம எல்லாருக்குமே நான் தூய்மை ஆகணும்னு நம்ம மனசுக்கு வந்ததே விகாரத்துல ஈடுபடக்கூடாதுன்னா காம விகாரத்துக்கு போகக்கூடாதுன்னு கிரகஸ்திகளுக்கும் புத்தியில ஆழமா போன விஷயம் அதுதான். ஆனா நம்ம யாருக்குமே ஏன் கோபத்தை இந்த செகண்ட்லயே விட்டு ஆகணும்னு வரல, இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோமே. அதனாலதான் இத்தனை வருஷம் முன்ன போயிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு பேர் பதித்தமான வந்தாரே, நம்ம எல்லாருமே காம விகாரத்திலிருந்து வெளியே வந்தாச்சு இல்லையா? ஆனா ஏன் இன்னும் பதித்த லிஸ்ட்லயே இருக்கிறோம்? இத விடுறதுதான் கஷ்டம். அது பாபாவே எடுத்துட்டாரா அப்படின்னா காமத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, காமம்னா ஆசையே சகல துன்பத்துக்கும் காரணம்னு புத்தர் சொன்னது. இதை வச்சுதான் இங்கிருந்து போற துளிகள் தானே மற்ற தர்மங்கள். ஆசைன்னு அர்த்தம், காமம்னா என்ன அர்த்தம்? முதல்ல அர்த்தம் ஆசை, ரெண்டாவது அர்த்தம்னா அந்த உடல் பத்திய பேச்சு. முதல் அர்த்தமே காமம்னா ஆசை, இச்சை, அதுதான் காரணம். நம்ம இவ்வளவு துர்கதிக்கு வந்த காரணம் ஆசை. இன்னைக்கு நம்ம கோபப்படுறோம் இல்லையா, கோபத்துக்கு காரணம் ஒரு ஆசை, மோகத்துக்கு காரணம் ஒரு ஆசை, லோபத்துக்கு அகங்காரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆசை பின்னாடி உட்கார்ந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பொருட்கள் மீதான ஒரு ஆசை. பாபா அதுக்குதான் சொல்றாரு, நீங்க எப்போ சங்கம் யுகத்துக்குள்ள வரீங்க உங்களுக்கு தேவையான சாதனங்கள் பிரகிருதி சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். சாதனங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு, சாதனைக்காக பயன்படுத்திட்டு அது மேல இருக்கிற அந்த ஈர்ப்பை விட்டுடுங்கன்ற, சாதனங்களுக்கு பின்னாடி போயிடாதீங்க. நமக்கு அந்த சாதனங்கள் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்ற அடிமைத்தனத்துக்கு உடனே அது மேல ஒரு பற்றுதல், ஒரு ஆசை. நமக்கு ஒண்ணு ஆசை இல்லைன்னா அது நம்ம வச்சுக்க மாட்டோம் தெரியுமா? நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது நம்ம கொஞ்ச நேரம் கையில கூட வச்சுக்க மாட்டோம். இதுதான் இயற்கை, மனசினுடைய புத்தியினுடைய இயற்கை தன்மை இதுதான். நமக்கு ஒருத்தரோட பேச ஆசை இல்லைன்னா, ஒரு இடத்துல இருக்க ஆசை இல்லைன்னா நாம அந்த இடத்துல இருக்க மாட்டோம். எப்படியாவது யார் தடுத்தாலும் வெளியே போறதுக்குதான் முயற்சி போட்டோம். இப்ப நமக்கு ஒருத்தர் மேல கோபம் வருதுன்னு ஏன் வந்தது? என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு விரும்புது, என் மனசு இது இப்படிதான் இருக்கணும், இவங்க இப்படிதான் நடக்கணும்னு என்னுடைய மனசுக்குள்ள எனக்கு தெரியா திரைக்கு பின்னாடி ஒரு எண்ணம் இருக்கு. அது எப்ப நடக்கலையோ, என்னுடைய அபிப்பிராயத்தை தாண்டி இன்னொன்னு நடக்குதோ அப்பதான் கோபமே வருது. அப்ப கோபத்துக்கு காரணமா இருக்கிறது அந்த காமம், அகங்காரத்துக்கு காரணமா இருக்கிறது அந்த காமம். நான் என்ன வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், உலகம் ரெக்கக்னைஸ் பண்ணணும், எனக்கு மதிப்பு வேணும், எனக்கு பொருள் வேணும், என்ன பெரிய ஆளா பாக்கணும், எனக்கு பெரிய அங்கீகாரம் வேணும். அது கிடைக்கலன்னா கோபம் வருது, கிடைச்சிச்சுன்னா அகங்காரம் வருது.
அப்ப அகங்காரத்துக்கும் குரோதத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது காமம், மோகத்துக்கு கூட அடிப்படையா இருக்கிறது காமம், என்னுடையவர்கள்ன்ற ஒரு ஈடுபாடு. என்னுடையவர்கள் அவங்க என் கூடயே இருக்கணும், என்னுடையவர்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது அந்த ஆசை, அதனால்தான் அந்த பற்றுதல். என்னுடையவர்கள்ன்ற அந்த ஆசை போயிடுச்சுன்னா பற்றுதலும் போயிடுது. இந்த பற்றுதல் தான் பல வடிவங்களா இருக்கு. அதுல உடல் விஷயமா நாம எடுத்துக்கிற காமம்ன்றது கூட ஏன் ஏற்பட்டது துவாபரம் யுகத்துல அப்படின்னா, இந்த அஞ்சுமே ஏன் ஏற்பட்டது துவாபர யுகத்துல அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி பார்க்கணும். அதாவது கீதையில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, காத்து காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற காற்று தன் கூடவே ஒரு இடத்துல இருந்த வாசனையும் இன்னொரு இடத்துக்கு தான் போற இடத்துக்கு அந்த வாசனையும் எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நாம சாதாரணமா மனுஷங்க பூர்வ ஜென்ம வாசனை அப்படின்வாங்க. அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம்னு நாம சொல்றோம். இப்ப துவாபர யுகத்துக்குள்ள வந்த ஒரு ஆத்மாவுக்கு இத்தனை விதமான விகர்மாக்கள் ஏன் நடந்தது, இவ்வளவு விகாரங்கள் ஏன் அவனுடைய அதாவது ஆத்மாவில, இதற்கெல்லாம் போகிறதுக்கு மூல காரணம் என்ன, தேகத்து மேல அவன் அபிமானம் வைக்க காரணம் என்ன ஆத்மா, அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அதுக்கு அப்ப பார்க்கணும்னா பூர்வ ஜென்ம கணக்கு தான் பார்க்கணும். ஏன்னா பூர்வ ஜென்ம வாசனைகளால் தான் அடுத்த பிரிவுகள் தொடர்றது. பாபா எவ்வளவு கிளியரா சொன்னாரு ரீசெண்டா கூட சத்தியோகத்திலேயே பாத்தீங்கன்னா, வெள்ளியினுடைய தன்மை அம்சம் அது கொஞ்சம் கொஞ்சமா படியுது ஆத்மா, அது கொஞ்சம் கொஞ்சம் படியத்தான். தங்க சொர்ணிமை யுகத்துல இருந்தவங்க ரஜத் யுகத்துக்கு வராங்க, அதாவது வெள்ளியினுடைய யுகத்துக்கு திரேதா யுகத்துக்கு வர்றாங்க. வரத்துக்கு காரணம் அதுதான். அப்ப திரேதா யுகத்துல அந்த துவாபர யுகத்தினுடைய அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது. வெளிப்படுதுன்னு அப்படியே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியே எடுத்துக்கோ கூட. இதை பத்தி டீட்டெயில் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி இது படியுது ஆத்மாவில்ன்றது நாளைக்கு எல்லாவரையும் பார்ப்போம். இப்ப அதனாலதான் துவாபர யுகமே வருது அப்படின்னு பாபா நமக்கு இந்த வாணிகள்ல மறைமுகமா ரகசியங்களை சொல்ற, அதுதான் காரணம். இது சங்கம யுகத்துல இருந்தே ஆரம்பிக்குது. சுபகாமனைன்னு ஒண்ணு சங்கம யுகத்திலேயே பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குற, அதாவது சுகம் சாந்தி ஆத்மாவனுடைய இயற்கை தன்மை. ஆத்மா சுகஸ்வரூபமா இரு, சுகதாமனுடைய நினைவிலேயே இரு, ஆத்ம சாந்த சுரூபத்துல இரு, சாந்தி தாமத்தினுடைய நினைவுல இரு. அப்போ ஆத்மாவுக்கு வந்து தூய்மை ஆனா இந்த ரெண்டுமே உனக்குள்ள வெளிப்படும்ன்றார் பார். இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் இப்ப நாம யோசிச்சோம் அப்படின்னா, சங்கம யுகத்துல பாபா வந்து ஆத்மாக்களினுடைய அந்த மூல சொரூபம் அதை விமர்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆத்மாக்கள் வந்து பகவான் கிட்ட பல ஜென்மமா முறையிட்டுக்கிட்டு வந்தது எதுக்காக அப்படின்னா, சுகத்துக்காகவும் அமைதிக்காகவும் தான். சாந்தி சுகம் ரெண்டுத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம்னு பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் வெறும் சாந்தி மட்டும் விரும்புறாங்க, ஆனா கிரகஸ்திகளா இருக்கிறவங்க நீங்க சுகத்தையும் சாந்தியும் ரொம்ப காலமா பகவான் கிட்ட கேட்டுக்கிட்டே வர்றீங்க. காரணம் என்னன்னா, உங்க சுதர்மம் உங்களிருந்து மர்ஜாயிட்டே போயிட்டு இருக்கு. அதான் காரணம், நான் வந்து இமர்சி பண்ணி கொடுக்குறேன். அந்த சுகம் சாந்திக்காகத்தான் இன்னைக்கு உலகத்துல கூட இவ்வளவு பாவம் நடந்துகிட்டு இருக்கு. மனுஷன் சுகமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்ன்றதுனாலதான் இவ்வளவு தவறு பண்றான். தவறு பத்தி யோசிக்கல, அவனுக்கு தேவை நிம்மதியா இருக்கணும், சுகமா இருக்கணும். அதுதான் பேசிக். இத்தனை விக்ரமாக்களுக்கு பேசிக் என்னன்னா சுகம் அந்த சாந்தி, இதுதான் பேசிக்.
நல்லா ரிச்சா ராயலா சுகமா இருக்கணும்ன்றதுனால அவன் வந்து லஞ்சம் வாங்குறான், திருடுறான், தேசத்தையே அடமான வைக்கிறான்னா அதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய அந்த லக்ஸரி லைஃப் சுகம் அனுபவிக்கிறான்றது தான். அந்த நிம்மதியும் சுகத்துக்காகவும் தான் ஆத்மா வந்து முழு முனைப்ப காரியம் பண்ண. இந்த மாதிரி ஒரு சுதர்மம்க்கு பாதிப்பு ஏற்பட்டதான் துக்கம் வருது ஆத்மா. இது வந்து இயற்கையா இருக்கு, நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், மத்த ஆத்மாக்களை கூட புரிஞ்சுக்கணும். நாம இந்த உலகத்துல இருக்கிற தவறான ஆத்மாக்களை நாம வந்து நிந்திக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு சுகம் அந்த மாதிரி கர்மா செய்யறதுனாலதான் அவங்களுக்கு அனுபவம் ஆகுதுன்றதுனால அதை சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஆத்மா சுகமா சாந்தியா இருக்கணும் தான் விரும்புறாங்க. ஏன்னா அது அவருடைய மூல இயற்கை தன்மையா இருக்கு. எப்ப வந்து சுகதாம் முடிஞ்சு போகுது, சத்யுகத்துல இருந்த ஆத்மா திரேதா யுகத்தினுடைய சுகத்தை கூட முடிச்சிருது. அந்த இயற்கைக்கே இருந்த அந்த சுகம் முடிவுக்கு வந்துருது. ஆத்மாவுடைய உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஆத்மாவுக்கே கிடைச்ச அந்த சுகத்தினுடைய கணக்கு முடிவுக்கு வந்து திரேதா முடிஞ்சிருது. அப்போ சுகத்தினுடைய தேடுதல் ஆத்மாவுக்கு இருக்கு. அப்போ அந்த சுகமும் அந்த துவாபர யுகத்தினுடைய கணக்குப்படி வெளிப்புறமா தான் அடைய வேண்டியது. வெளிப்புற விஷயங்கள் மூலமா தான் ஆத்மா சுகத்தையும் நிம்மதியும் அடையிறதுக்கான முயற்சி தேவைப்படுது. அந்த காலம் அப்படிப்பட்டது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் வெறும் வெளிப்புற உலகத்துல இருந்து வெளிப்புற உலகத்துல இருந்து சுகத்தையும் உடல் மூலமா சுகத்தையும் நிம்மதியையும் அடையக்கூடிய பாத்திரதாரிகள் வர நேரம் அந்த குவாலிட்டி இருக்கிற ஆத்மாக்கள் வராங்க. நாம் எப்போ இந்த மாதிரி ஊரு மாறி போறோமோ அப்ப அவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்கன்றது வெறும் அவங்களுடைய வாயுமண்டலம் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், தேகத்து பக்கமாவே போக ஆரம்பிச்சிடும். பாம மார்க்கு அந்த மார்க்கத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். சுகத்தை தேடிக்கிட்டு, நிம்மதியை தேடிக்கிட்டு, சந்தோஷத்தை தேடிக்கிட்டு ஒரு வேற வழியில போக ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் சுகமும் சாந்தியின் வேட்கை தான். அதுல பல விதமான அனுபவங்கள் ஏற்படுதா அம்மாவுக்கு. அதுல ஒண்ணுதான் காம விகாரம். கோபத்துல கூட எவ்வளவு பேரு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா, நான் அப்படி சத்தம் போட்டேன்னா எல்லாம் அடங்கிடுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம், நான் ஒண்ணு சொல்லி மத்தவங்களும் அதை மதிக்கணும். அதுல ஒரு சந்தோஷம், தான் அப்படி நான் வந்தேன்னா எல்லாம் அப்படி சைலண்ட் ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு பெருமிதம். இன்னொருத்தர் அடக்கி ஆழ்றதுலையும் இன்னொருத்தருக்கு மேல தான் இருக்கிறதையும் விரும்புற அந்த விருப்பம், அதுக்கு பேர் தான் காமம். அகங்காரத்துக்கு காரணமா இருக்கிறது காமம், அது மூலமா ஒரு சுகம். இப்படி ஒரு வழி, இதுதான் ராவணனுடைய வழி, வாம மார்க்கம். இப்படி கிடைச்சிட்டு இருந்தது நமக்கு, நமக்குதான் அதிகமா கிடைச்சிட்டு இருந்தது. மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50-50 தான். எல்லா ஆத்மாவுக்குமே 50-50 சுகம், அதாவது ஆத்மாவே உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிற சுகம், அதுக்கப்புறம் வெளிப்புறமா இருந்துதான் அதை தேடணும்ன்ற ஒரு கணக்கு. கிறிஸ்டியானிட்டி வந்ததுன்னா கூட அவங்க ஒரு 50-60 ஜென்மா தான் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அதுல ஏறக்குறைய பாதிக்கு பாதி அவங்க அவங்களுக்கு அந்த ஆத்மாவில அவங்களுடைய அப்பாவால கிடைச்ச அந்த வேலை செய்யும், அது கூட வேலை செய்யும். எல்லா ஆத்மாக்களுமே அப்பா கிட்ட ஆசை எடுத்துட்டு போறாங்க இல்லையா. அவங்கவுங்க பரந்தாபுலத்து முதல்ல இறங்கி வரும்போது கண்டிப்பா ஜீவன் முக்தி, அவங்களுடைய ஜீவன் முக்தி, சொர்க்கத்தினுடைய கணக்குப்படியான ஜீவன் முக்தி கிடையாது. அந்தந்த ஆத்மாவுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த ஜீவன் முக்தி, அதாவது சுகம் அவங்க அனுபவிப்பாங்க வந்த உடனே. ஏன்னா விக்ரமா எதுவும் இல்லை மேல இருந்து வரும்போது. அதனால இயற்கையாவே அவங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் குஷியாகவும் தான் ஜென்மம் எடுப்பாங்க. கலியுகத்திலே நேரடியா வந்து பிறக்கிறதா இருந்தா கூட போக போக அவங்களுக்குள்ள இந்த கிரகணம் பிடிக்க ஆரம்பிக்கும். அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா ரஜோ தமோ தமோ பிரதான போயிட்டே இருப்பாங்க எல்லாத்மாக்கும். அப்படி அவங்க பிறவைகள் கம்மி, அதுலயும் பாதிக்கு பாதின்னு கணக்கு பார்க்கும்போது கொஞ்ச பிறவைகள் தான் அவங்க வந்து அழுக்குல விழறாங்க. ஆனா நமக்கு துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போதே நாம அழுக்கலதான் நிக்கிறோமே, அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். நாம தூய்மையான வாழ்க்கையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் முடிச்சுக்கிட்டுதான் நமக்கு ரஜோகுணம் அவங்களுடைய சத்துவ பிரதான நேரம்
நமக்கு ரஜோகுணமான நேரம், அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம். அப்ப நீண்ட ஒரு வரலாறு, விகர்மாவனுடைய வரலாறு, 63 பிறவியினுடைய வரலாறு நமக்கு தொடர்ந்து நடக்கும். 63 பிறவியான விகர்மி நம்மளை தவிர வேற யாரும் கிடையாது. இவன் திரேதா யுகத்திலேயே கூட வந்திருக்கும் சில ஆத்மாக்கள், பரந்தாமில இருந்து சத்யுக ஆதியிலிருந்து வரவங்கள இருந்து சத்யுக நடுவுல வரலாம், இறுதியில வரலாம், திரேதாவுடைய ஆரம்பமோ நடுவோ கடைசியோ எப்ப வேணா வரலாம். எல்லாமே சொர்க்கம்னா கூட இங்க நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அது தகுந்த மாதிரி நம்ம வரோம். திரேதாவுடைய இறுதி நேரத்திலேயே ஒரு ஆத்மா வந்து சொர்க்கத்துல ஜாயின் ஆச்சு அப்படின்னா கூட அந்த ஆத்மா கூட துவாபர யுகத்துக்கு காலம் வைக்கும் போது தேக அபிமான பாட்டு அங்கிருந்தே ஆரம்பமாகுது, அங்கிருந்தே பக்தி ஆரம்பமாகுது, ரெண்டுமே ஆரம்பமாகுது. அந்த அந்த அடிமைத்தனமும் ஆரம்பமாகுது, அழுக்கும் ஆரம்பமாகுது. அதனாலதான் 63 பிறவி இவங்க எல்லாருக்குமே விக்ரமா கணக்குண்டு, எல்லாருக்குமே விக்ரமா கணக்குண்டு 63 பிறவி, ஆனா எல்லாருக்குமே 84 பிறவி கணக்கு கிடையாது. அதுல வித்தியாசம் ஆகுது, சொர்க்கத்தினுடைய ஜென்மங்கள் கணக்குல வேணா வித்தியாசம் ஆகுமே தவிர இந்த 63 ஜென்மத்தினுடைய விகார கணக்கு நம்ம எல்லாருக்கும் பொது, நம்மளுக்கு மட்டும்தான் அது, வெளி ஆட்களுக்கு கிடையாது. வெளி ஆத்மாக்களுக்கு 63 பிறவி பாவ கணக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஒரு 4 பிறவி, ஒரு 3 பிறவி, 2 பிறவி, அவ்வளவுதான் கணக்காங்க. ஒரு 20 பிறவி அப்படி வச்சுக்கோ, அதிகப்பட்ட நம்மளுக்கு 63 பிறவி தர்மா, காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் எல்லாத்திலயும் வந்திருக்கும். அதனாலதான் பாபாவே வந்து நமக்கு பெரிய பலம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு ஆழமான ஞானம் நமக்குள்ள புகுத்த வேண்டியிருக்கு, அவர் கூட இணைச்சு நம்மளை சரி பண்ண வேண்டியது, அந்த சக்தியோட இணைச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த வேரோட ஒரு மரம் வளர்ந்துருக்கு இல்லையா, பஞ்ச விகாரங்கள் மரம், அந்த வேரோட புடுங்கணும்னு அங்க சர்வசக்தி தானுடைய துணை இல்லைன்னு நம்ம நடக்க. நாம திரும்பவும் ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணி பாத்துக்கலாம், நாம ஜென்மம் எடுக்கும் போதே காம விகாரத்தை விடணும்ன்றது நம்ம எல்லாருடைய இதயத்திலே வந்திருக்கிற விஷயம். சரண்டர்ஸ் எல்லாமே காமம் வேண்டாம்னு சரண்டர் ஆனாங்க. மத்த தர்மங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்பின்ஸ்டர்ஸ் இருக்காங்க, கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க இல்லையா, எல்லா ஜென்ம துறையிலயும் இருக்காங்க, அதாவது எல்லா ரிலிஜியன்லயுமே இருக்காங்க, பௌத்த துறவிகள், ஜெயின துறவிகள், கிறிஸ்துவ துறவிகள், இந்து தர்மத்திலேயும் துறவிகள் இருக்காங்க. அவங்க காமத்தை விட்டுட்டாங்க அப்படி. நாம கூட அதுல ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து விகாரத்துக்கு போகக்கூடாதுன்னு வச்சுட்டோம். ஆனா மத்ததெல்லாம் தான் இப்ப நம்மள உட்கார வச்சிருக்கு, ராவண ராஜ்யத்துல உட்கார வச்சு தண்டனை, 100% தண்டனை அடையக்கூடிய விக்ரமாக்களை செஞ்சுட்டு இருக்கிறது இதுதான். இது பின்னாடி இருக்கு இல்லையா, காமம்ன்ற ஒரு ஆசைன்னு ஒண்ணு, ஒரு தேவை, ஒரு விருப்பம். இவங்க இப்படித்தான் நடந்துக்கணும், அவங்க அப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் தன் விருப்பம். இந்த விருப்பம் தான் மனுஷனை வந்து இன்னும் கூட தேக அபிமானத்துல கூட்டிட்டு போறதுக்கு காரணமா இருக்கு. அது தவறான சுகம், தவறான ஒரு நிம்மதி. இதுல இதெல்லாம் விடணும்னா தான் பாபா நமக்கு மத்யாஜி பவான்னு ஒரு வரதான், சதர்சன சக்கரத்தை சொல்லிட்டுங்க அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, மத்யாஜி பவான் ஏன் சொல்றாருன்னா, ஆத்மாவுக்கே ஒரு அதீந்திரிய சுகத்தை உருவாக்குறாரு பாபா. இங்க அதீந்திரிய சுகத்தை உருவாக்குறதுனால இந்திரிய சுகத்துல இருந்து விடுதல் கொடுக்குறாரு நம்ம. நீ பார் எவ்வளவு விசேஷமான ஆத்மா பார், அனாதியில உன்னுடைய சுவாமான் எவ்வளவு உயர்ந்ததா இருக்காங்க பார், ஆதியில உன்னுடைய சுவாமான் எவ்வளவு உயர்ந்து உயர்ந்ததா இருக்குது அதை பார், சந்தோஷப்படு. திரும்ப அங்கதான் போக போறேன், நான் வந்துட்டேன், உன்னை விடுவிப்பேன். நிம்மதியை கொடுக்கறாரு நமக்கு, தைரியம் கொடுக்கறாரு, நிம்மதியை கொடுக்கறாரு, சந்தோஷத்தை கொடுக்கறாரு, சுகம் கொடுக்கறாரு. அப்போ ஆத்மாவுக்கான இயற்கையான அந்த சுகத்தையும் இப்ப கூட பாபா நமக்கு சுகத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்துதான் இந்த உடல் ரீதியா தேடின சுகம் நிம்மதி வேண்டாம்னு நம்மளை இதுல இருந்து விடுவிக்கிறார். உனக்கு வந்து யோக அக்னி உண்டாகட்டும் உனக்குள்ள, அப்ப காமம் அதாவது குரோத அக்னி உனக்குள்ள மறைஞ்சிரும். சர்வ சம்பந்தங்களை என்னுடைய என்னோட இணைச்சிக்கிற அந்த ஆசையை உருவாக்கும், அதுக்கு பேர் தான் அபிமானம்னு பாபா சொல்றார். அபிமானம்னா பற்று, இந்த பற்று வைக்கணும்னா எனக்கு ஆசை வரணும், அதுக்கு பேர் சுபகாமனைன்றார். உனக்கு சுபமான ஆசை வேணும்னு ஏன் சொல்றாருன்னா, அசுபமான ஆசை போகணும் எனக்கு,
இந்த சுபகாமனை தான் காரணம் நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. இந்த சுபகாமனையை தூண்டிக்கிட்டே இருக்காரு பாபா நமக்கு ஒவ்வொரு நாளும். நீ லட்சுமி நாராயணன் ஆகணும், முதல் நம்பர்ல வரணும், பாபாவுக்கு சமமாகணும், எல்லா விதமான பக்தர்களுடைய இஷ்ட தேவதி ஆகணும், பிரகிருதி பத்தி ஆகணும், ஆகணும் ஆகணும், வேணும் வேணும், விருப்பம் விருப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. இதுதான் காமனை. இந்த காமனை பின்னால நமக்கு அத்தீந்திரிய சுகத்தை வச்சிருக்கிறாரு, ஆழமான ஒரு நிம்மதியை வச்சிருக்கிறார் பாபா. அப்ப நம்மளுடைய பழைய 5 விகாரங்கள் மாறி போகுதுன்ற பரிவர்த்தனை அப்படின்னு அப்ப என்னன்னா, குரோத அக்னி யோக அக்னியா மாறி போகுது. தேக அகங்காரம் சுத்த ஆத்ம அகங்காரமா மாறி போகுது. ஆத்ம அபிமானி, தேகி அபிமானி, பரமாத்ம அபிமானி, மாலிப்பன் நஷா, சுத்த அகங்கார். பாபாவே சொல்றாரு பாருங்க, சுத்த அகங்காரில அது விரும்புகிறார், விருப்பம் கொள்ள வைக்கிறார் நம்மள. அந்த விருப்பம் இல்ல வராதுனால்தான் நாம இன்னும் இங்க முன்னேறாம இருக்கிறோம். இங்க ஆசை வரல இன்னும் நமக்கு. புருஷார்த்தம் கஷ்டமா இருக்கு. பாபா சொல்றாரு, புருஷார்த்தத்தை விரும்பி செய், இஷ்டப்பட்டு செய்யுங்க, அப்ப ரொம்ப சீக்கிரமா முன்ன போவீங்க. நாம கஷ்டப்படுறோம், ஏன்னா இஷ்டம் வரல பாத்தீங்களா. ஆசை தேவைப்படுது, ஆசை வரணும். நான் இந்த இது போகணுன்ற ஆசை வரணும். அது சுய இச்சையா, சுய இச்சைன்றாங்க, சுய இச்சையா வரணும். பலவந்த இச்சை வரணும், வராது நமக்கு. அப்ப ஆசைதான் காரணம். இங்கேயும் நாம கீழே இருந்து நாம ரங்க் சேர் ராவ் ஆகுறது கூட ஆத்மாவுக்குள்ள தனக்கே இச்சை வரணும், இச்சைய தூண்டிக்கிட்டு இருக்கிறார் பாபா. இன்னைக்கு சுபகாமனை வை, மேல மத்தவங்க மேலேயும் வை, அந்த சுப ஆசையை வையன்றார். இதுதான் சுகத்துக்கு காரணம். சுபகாமனை சுகத்துக்கும் சாந்திக்கும் காரணம், அசுத்த ஆசை துன்பத்துக்கும் அசாந்திக்கும் காரணம். அப்ப காமம் தேவைப்படுது நமக்கு. காமம்னு ஆசை, அதுல ஒரு விதம் இந்த ஆசைன்றது தொடர்ந்து நம்மளை வந்து முன்ன கொண்டு போச்சு. பாபர் இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் ஆசை, எல்லா இடத்துலயும் ஒரு இது. வீட்டுக்கு வீட்டு ஏன் இன்னைக்கு சண்டை நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா சிலர் வந்து. எப்ப பாரு அவங்களுக்குள்ள சண்டைங்க, அந்த வீட்டுல ஏன் சண்டை நடக்குது அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நாங்க நினைக்கிறது, நான் நினைக்கிறதுதான் நடக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, நான் நினைக்கிறதுதான் நடக்கணும்னு அந்த ஐயா நினைக்கிறாரு. இதாங்க பிரச்சனை அவங்களுக்குள்ள, அதான் சண்டை வரும். இது நேச்சுரல் தானே. நம்ம சண்டை வர்றது காரணமே தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுலையுமே ஒத்து போக மாட்டாங்க, அதனாலதான் சண்டைன்னு ஒருத்தர் சொன்னாராம். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாராம், இல்லைங்க ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாங்க அதனால்தான் அங்க சண்டை அப்படின்னா. இது எப்படி ரெண்டு பேரும் ஒத்து போனா அது எப்படி சண்டை வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நினைக்கிறாங்க. நான் தான் அதிகாரியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதையே தான் நினைக்கிறாரு அவரு. இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்களோ, நான் தான் அதிகாரியா இருக்கணும், அதே மாதிரிதான் அவரும் நினைக்கிற, நான் தான் அதிகாரியா இருக்கணும். ரெண்டு பேரும் ஒரே ஒரே ஒத்து போற சங்கல்பம் தான், அதுலதான் சண்டை வருது. அப்ப சண்டைக்கு காரணம், விரிசலுக்கு காரணம், மனோபேதங்களுக்கு காரணம், அந்த ஏக்கத்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஆசை. இது வெளிப்புறமான அதிகாரங்களால தன்னை உருவாக்கக்கூடிய ஆசைகள். ஆனா பாபா இங்க நமக்கு ஆசைகள் கொடுக்கிற பாப்சமா நாள்கள். நம்பர் 1 பரிசுத்தாகணும். அதனால ஆசை சுகத்துக்கும் சாந்திக்கும் மூல காரணமா இருக்கு, சுபமானது. அப்போ இந்த 5 விகாரங்கள் ஆட்டோமேட்டிக்கா தூய்மையா பரிவர்த்தனை ஆயிடும். அதனால நாம எல்லாரும் ஆசையை வளர்த்துக்கோம். சுபமானது பாபாவுக்கு சமம் ஆகணும், நான் நம்பர் 1 லிஸ்ட்டுக்கு போகணும், வேகமா சம்பன்ன சம்பூர்ணம் ஆயிடணும், மரியாதா புருஷோத்தமனா நான் ஆகணும், அந்த சம்ஸ்காரத்தை நான் உருவாக்கணும், நிர்தோஷ வஜ்ரம் ஆகணும். உலகத்தினுடைய அதாவது ராகு கிரகணம் பிடிச்சிருக்கு இல்லையா, என்னுடைய கிரகணத்தை நான் விடுவிச்சுக்கிட்டு பாபாவுடைய துணையால உலகத்தினுடைய இருட்டை கூட போகணும் பாபாவுக்கு கம்பைண்டா இருந்து. இந்த மாதிரி ஆசைகள் நமக்கு வந்தா தான் புருஷார்த்தம்ன்றது ரொம்ப இயற்கையா நடக்கும். அப்ப முதல் எண்ட்ல நாம போவோம், நாராயணி நஷா இருந்தது பிரம்மா பாபாவுக்கு,
நான் இப்படி ஆக போறேன் அந்த அந்த ஆர்வம் அந்த ஆசை அந்த ஈர்ப்பு. அதனால காமம் தான் அசுத்தமாகும் போது தொடர்ந்து நமக்குள்ள அது நடந்துகிட்டே இருந்தா அதுதான் சிதையில உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். தொடர்ந்து ஒன்னே நினைச்சிட்டு இருக்கு அந்த ஏகாகிரதா. உடல் ரீதியில அனுபவிக்கணும்ன்ற அந்த தொடர்ச்சியா எல்லா பெரும் வீதியும் ஆசை வளர்த்துக்கிட்டே போனதுனால்தான் ஆத்மா கருப்பாயிட்டான். அங்க இங்க நாம அந்த ஆசையை ஆத்மா அபிமானி ஆகணும், தேகி அபிமானி ஆகணும், விதேகி ஆகணும், துராந்தேசி புத்தி ஆகணும், விஷால புத்தி ஆகணும், எல்லா சுவமான்லயும் நான் வந்து தயாராகணும், டைமுக்கு முன்னே ரெடி ஆகணும் ஆகணும் ஆகணும்ன்றதெல்லாம் ஆசை தானே. இது ஒரு சிதை மாதிரி யாருக்கு இருக்கோ இவங்கதான் வெள்ளையாயிட்டு வராங்க. அவ்வளவுதான் விஷயம் சங்கம யோகத்து. ஓம் சாந்தி.